சூரியன் உதய ஆரம்பிச்சுட்டு நான் பாருங்க. ஹெட்மாஸ்டர் என்ன மூச்சு வாங்குதா? முடியல இல்ல, அது வந்து இளமை வயது, இது வந்து கல்யாணம் முடிந்த வயது. என்னோட ரன்னிங் திறமை வந்து என் ஒய்ஃப் சோதிச்சு பாக்குறா. நீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துட்டோம். காலையில் நீங்கள் எழுந்து கிரவுண்டுக்கு வருவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னலாம் நம்ம இந்த வீடியோல பாத்துறோம், அப்படிதானே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள சாயபுரம் போப் ஸ்கூல் கிரவுண்டில் வந்து இப்போ வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் நாங்கள் சின்ன வயசுலலாம் விளாண்டுட்ருப்போம். ஸோ இந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30 இருக்கும், சரி 6:30 ஆகிடுச்சு. ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் வர்றதுனால உங்களுக்கு என்னென்ன பயம் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்கிறது இந்த வீடியோ. ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் தான் வந்து வாக்கிங் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் நிறைய பேர் வாக்கிங் நடந்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, காலையில் எழும்புவது நமக்கு எவ்வளோ நல்லது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து அதுக்காக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எழுந்து கிரவுண்டுக்கு வருவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம், அப்படிதானே? சில குடி சார் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சும்மா கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசலாங்கிறக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன சொன்னேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட நிறைய பேர்த்த பேசணும்னு நினச்சேன். அவங்ககிட்ட இப்போ தனிப்பட்ட முறையில் பேச முடியல, அதனால் சரி ஜஸ்ட் இந்த வீடியோ மூலமாக பேசலான்னு ஒரு எண்ணம் தான். வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க எல்லோரும். ஸோ இப்போ நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ 2.8K அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் கொடுத்து நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு நிறைய வீடியோஸ் போட ஆசையாக இருக்கும், நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் சாயபுரம் போப் ஸ்கூல் கிரவுண்டோட ஃபுட்பால் கிரவுண்டு, ரன்னிங் கிரவுண்ட், சரிங்களா? ஸோ இங்கே தான் நம்ம இப்போ வாக்கிங் போயிட்டுருக்குறோம். ஸோ லைட்டாக பனி கொஞ்சம் விழுது பார்த்துக்கோங்க. அது மற்றபடி வெயில் இப்போ அப்படி சூரியன் உதய ஆரம்பிச்சுட்டு, இந்த பாருங்கள் சூரியன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனி குளிர் இருக்குது, மற்றபடி பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சாணியாக தான் இருக்குது, அதை நம்ம பார்த்து கவனமும் நடந்துக்கணும். ஏன்னா அங்கங்கே மாடு வந்து சாணி போட்டு வச்சுருக்கு. ஸோ கிரவுண்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்காது, அதனால தான் ட்ராக்லேயுமே நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்குது. இந்த ஆட்டோம்புக்கு ஒன்று கிடக்குது. காலையிலே ஓடணும், நான் வாக்கிங் தான் போகிறேன். ஸோ ஓடணும். ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படி உங்களுக்கும் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு காமிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊர்லேருந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஸோ எல்லாேருக்கும் எங்கள் ஏரியா, நாங்கள் வாழ்கிற லைஃப் ஸ்டைல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் காமிக்கிறேன். காலையில் இப்படி பண்ணுறோம், நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் சேனல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வந்து நான் வந்து ரன்னிங் ஓட போகிறேன். ஸோ என்னோடய ரன்னிங் திறமை வந்து என் ஒய்ஃப் சோதிச்சு பார்க்குறா. நீ என்ன ரன்னிங்கே ஓட மாட்டேங்காது, பழைய முகேஷை பற்றி தெரியல, ஸ்கூல் படிக்குமா உள்ள முகேஷ் அப்படின்ட்டு. ஒரு ஃபுட்பால் பிளேயரு, இந்த உலகம் நம்புமா நம்மளை ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லலாம். வந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேரம் ஓட மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. எப்போ மதம் செல்லு யூடியூபருங்கிறது கரெக்டாக இருக்குது. அதில் நம்ம செல்லை நோண்டுறோங்கிறது எப்படி இருக்குது? நம்ம செல்லில் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக என்ன விஷயங்களை நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் தெரியல என்ன செய்ய, எல்லாம் பட்டிக்காடு அப்படிதான் இருக்கும். நீங்க பட்டணமா? ஆமா, பட்டிக்காடா பட்டணமா, அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால இன்னைக்கு பாருங்க, இப்போ வாக்கிங் முடிஞ்சோன்னா ரன்னிங் இந்த கிரவுண்டை இத்தனை செகண்ட்ல ஓடி முடிக்கன்னு சொல்லி சவால் கட்டியிருக்கேன். அது எத்தனை செகண்ட்ல முடிக்கன்னு தெரில, ரொம்ப நாள் ஆயிட்டு பார்த்தீங்களா. அதனால ஓடிட்டு அது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால நீங்க பாருங்க, நம்மளே சோதிச்சு பார்க்கலாமா? ரெட் பஸ்டர்னா எல்லாரும் சும்மா நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பைக்கு தான் நமக்கு ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரெட் பஸ்டர் யார், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு காமிச்சிடுவோண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாளையிலேருந்து சின்னதாக ஏதாவது ஒரு கேம் விளாடலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நடந்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம், சரியில்லை, ஏதாவது சின்னதாக வந்து நம்ம இந்த நம்ம கிரிக்கெட் பால் எதையாவது கொண்டு வந்துட்டு அதை வச்சு சும்மா அப்படி கேட்ச் பிடிச்சோ, இல்லை அதை வச்சு சும்மா சின்னதாக நம்மளே காலில் வச்சு தட்டிக்கிட்டோ ஃபுட்பாலோ அந்த மாதிரி விளாட வேண்டியதாக நினச்சிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அப்படின்னா தான் கொஞ்சம் மச்சம் ஒரு உடம்புல வந்து எல்லாமே வந்து ரத்த ஓட்டங்கள் எல்லா பக்கமும் சீராக செல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி பார்ப்போம், நாங்கள் கிரவுண்டு நடந்து முடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ரன்னிங் ஓட போகிறேன். ஸோ அது எவ்வளோ செகண்டில் ஓடணும்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ போகும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கேன், ஓடிட்டு வந்து எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாருங்கள். சரியா போட்டு
அடுத்து வருது வண்டி அடுது மூச்சு வந்துட்டு அப்படியே மூச்சு வந்துட்டு. இப்போ தெரிதா ரெட் பஸ்டர் ஒரு நாள் ஓட்டம் எப்படி இருக்குன்னு தெரிதா? ரெட் பஸ்டர் என்ன மூச்சு வாங்குதா? முடியலல்ல, அது வந்து இளமை வயது, இது வந்து கல்யாணம் முடிந்த வயது. இப்போ தெரிதா வித்தியாசம்? கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குதா? இப்ப தெரியுதா ரெட் பஸ்டர் கல்யாணம் முடிக்கிற முன்னாடி எப்படி மனசு, இப்ப எப்படி மனசு அப்படின்னு தெரியுதா? முடியலடா சாமி, ஓடிட்டேன். ஆனால் மூச்சு ரொம்ப வாங்குது, பிந்திலாம் இப்படி வாங்காது, இப்போ வாங்குது. இதில் அது இளமை வயது. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எக்ஸ்பீரி ஆகிட்டே வரோம். அது மட்டும் நல்லா தெரியுது. வீடியோ ஓடுதா? ஓடுது. பரவாயில்ல, ஒரு நிமிஷத்தில் ஓடிருப்போம்னு நினைக்கிறேன். லேப் நிப்பாட்ட மாட்டுட்டா டைமு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாப் வாட்ச் போட்டு அதில் பார்ப்போம், அப்படின் தான் கரெக்டாக இருக்கும். முடியலடா சாமி, ரெண்டு கிரவுண்ட்ல ஒண்ணா அவ்வளவுதான் போல, பாதிலே படுத்துறோம்னா. ஆமா அதான் கேதி. போமா ஒரு ரவுண்டுக்கு எப்படி இருக்க? போமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட உங்களை சந்திக்கிறோம். டாடா பை பை. எவ்வளோ